வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சாஸ்திரோடைய இன்றைய செய்தி. இன்னைக்கு நம்ம கீர்த்தியினுடைய இரண்டாம் பாகத்தில் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது பேர் ஹம்சகீர்த்தின்னு பேர். அது என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு மனிதனையும் கோபப்படுபவரிடம் கோபப்படக்கூடாது. ஒருவர் திட்டினால் அதற்கு பதில் திட்டு அல்ல, அன்பாலும் அந்த திட்டை மாற்றலாம் என்கிறது கீதை. பகவான் சொல்லும் பொழுது, எவன் ஒருவன் தனது ஐம்புறம் அடக்கி தன்னுடைய ஏழு திரை நீக்கி இறைவனோடு கலப்பதற்கு தயாராக இருக்கிறானோ அவனை மிகவும் பிடித்தவர் என்று பகவான் கூறுகிறார். இவ்வாறு இருக்கையில் ஒரு மனிதன் தன்னிடம் கோபப்படுபவரிடம் அதற்கு மாறாக அன்பை காட்ட வேண்டும். வாழ்வின் நிதர்சனம் என்னவென்றால், ஒவ்வொருவரும் கோபத்துக்கு பதில் கோபம் அல்ல, துரோகத்துக்கு பதில் துரோகம் அல்ல. மன்னித்தல் என்பது ஒரு மகத்தான விஷயம். அந்த மன்னித்தல் என்ற விஷயத்தை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவர் செய்கின்ற அந்த கஷ்டங்களை, நமக்கு தரும் அந்த கோபத்தான வார்த்தைகளை, கோபமான செயல்பாடுகளை மன்னித்து அவர்களுக்கு அன்பை ஊட்டுவதன் மூலமாக ஓரளவு நாம் நமது கர்மாவிலிருந்து விடுபடுகிறோம். அதாவது, பாஞ்சாலி உன்னிடத்தில் கீதை கேட்டான், அந்த பார்த்தனும், அதாவது எப்படி என்றால், பாஞ்சாலி உன்னிடத்தில் சேலை கேட்டான், அந்த பார்த்தனவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான், நான் இருக்கும் நிலையில் உன்னை என்ன கேட்பேன், இன்னும் நன்மை செய்து துன்பமாகும் உள்ளம் கேட்பேன். இந்த வரிகளிலிருந்து நமக்கு புரிவது என்னவென்றால், மற்றவர்கள் தீமை செய்தாலும் அவருக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் மற்றவருக்கு நன்மை செய்யும் பொழுது அதனால் வரக்கூடிய தீமைகளை ஏற்க வேண்டும். அந்த ஏற்கக்கூடிய மனோப்பக்குவம் வேண்டும். அதன் மூலமாக நமது கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும். ஏற்கனவே ஒரு பதிவில் கூறியிருக்கிறேன், நிச்சயமாக நாம் நல்லது செய்பவர்களுக்கு நாம் நன்மை செய்தால் புண்ணியம் ஒரு பங்கு, நமக்கு தீமை செய்பவருக்கும் நாம் நன்மை செய்தால் புண்ணியம் இருமடங்கு. நமது பாவக்கணக்கு நமக்கு தீமை செய்தவரிடம் ஏறிவிடும், அவரது புண்ணிய கணக்கு நம்மிடம் சேர்ந்துவிடும். எதிர்பார்ப்பது புண்ணியம் அல்ல, ஆனால் எதிர்பாராமல் செய்கிற உதவிக்கு புண்ணியம் இருமடங்கு. ஆகவே நண்பர்களே, கீதையில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செயல்பாடுகளால் ஓரளவு நமது கண்மமலம், மாயாமலம் நிச்சயமாக கரையும், ஆணவமலம் நம்மிடமிருந்து போக வேண்டும். பசுபதி பாசம், இந்த செயல்பாடுகளிலே இந்த ஆணவ மலம் நீங்கிய, அந்த மும்மலங்கள் இருக்கிறது இல்லையா, ஆணவம் கண்மம் மாய, இந்த மும்மலங்கள் நீக்கிய பிறகு இந்த பசுவாகிய உயிர் இந்த பதிய இறைவனிடம் வந்து சேர்கிறது. ஆகவே இந்த பசு மற்ற உயிர்களிடத்தில் தீமை பாராட்டாமல் நன்மை பாராட்டி அவர்களுடைய தீமையான குணங்களையும் தீமையான செயல்பாடுகளிலிருந்து விடுவித்து நன்மை செய்தவருக்கும் தீமை செய்தவருக்கும் நன்மையை செய்து வரும்போது நிச்சயமாக இந்த ஆன்மா வீடு பெறடைகிறது. அதாவது, சிவ உலகமாகிய சாலோப சாரூப சாமீப சாயுச்சியம். அப்போ ஒரு மனிதன் சிவ சைவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சிவலோகம் சாலோகமாகிறது, சிவனுடைய அருகாமை சாமீபமாகிறது, சிவன் உருவன் சாரூபமாகிறது, சிவனுடைய திருவடி சாயுச்சியமாகிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் நிச்சயம் கோபப்பட மாட்டார்கள். மற்றவர்கள் கோபப்பட்டாலும் அதை தாங்கிக் கொண்டு பதிலுக்கு புன்னகை செய்து விடைபெறுவார்கள். ஆகவே நினைப்பவர்கள் இதுவென்றாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நமது நல்ல எண்ணங்களை நாம் யாருக்காக மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலம் நமது கர்மாவை களையப்படும் காலம். அந்த களையப்படும் கர்மா காலத்தில் நாம் மற்றவர்களோடு வீணான சண்டை, வீணான கோபம், வீணான மனப்பாவம், மனஸ்தாபம் இவைகளை விட்டுவிட்டு நன்மை பாராட்டுவோம். நமக்கு தீமை புரிவோருக்கும் நாம் நன்மை செய்வோம். இவ்வாறாக செய்வதன் மூலமாக நிச்சயம் நமது இந்த ஆன்மா வீடு பெறடையும். வீடு பெறடைவதற்காகத்தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.